இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து 13வது அதிகாரத்திலேருந்து 3வது குறள் பார்க்க போறோம். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அணங்கப்பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அணங்கப்பெறின். அப்படின்னா முதல்ல இந்த அறிவறிந்து ஆற்றின் அணங்கப்பெறின் அப்படின்னா என்னன்னு பார்க்கும். அறிவறிந்துனா அறிய வேண்டிய நல்ல நூல்களை கற்றுணர்ந்து நல்ல நூல்களையா பார்த்து படிக்கணும். நிறைய நூல்கள், எந்த விதமான நூல்கள் வேணாலும் இந்த உலகத்தில் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நல்ல நூல்களை அறிய வேண்டிய நூல்களை அறிந்து அந்த நூல்கள் காட்டும் வழியில் ஆற்றின்னா ஆறு, அந்த நூல்கள் காட்டும் வழி ஆறுனா வழின்னு அர்த்தம். அந்த வழியில் அடக்கத்துடன் வாழ்ந்தோம்னா, அடங்க பெரின் அடக்கத்தோடு வாழ்ந்தோம்னா என்ன ஆகும்னா செறிவறிந்து சீர்மை பயக்கும், அவர்களுடைய சிறப்பை உணர்ந்து புகழ் உண்டாகும். இந்த உலகத்தில் சீர்மை பயக்கும்னா இந்த உலகம் அவங்களுக்கு புகழை சேர்க்கும் அப்படின்னு அர்த்தம். சீர்மைனா புகழ்னு அர்த்தம், பயக்கும்னா உண்டாகும்னு அர்த்தம், புகழ் உண்டாகும் அவர்களுக்கு. நல்ல நூல்களை கற்று அந்த நூல்கள் கூறும் வழியில் வாழ்கிறவங்களுக்கு, அடக்கத்துடன் வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தில் புகழ் உண்டாகும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். அறிய வேண்டிய நல்ல நூல்களை கற்றுணர்ந்து அந்நூல்கள் கூறும் நல்வழியில் அடக்கத்துடன் வாழ்பவனை இவ்வுலகம் அவர்களின் சிறப்பை அறிந்து இவ்வுலகில் உள்ளவர்கள் இவ்வுலகத்தார் அவர்களின் சிறப்பை அறிந்து புகழ்வர் அப்படின்னு அர்த்தம். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். இந்த திருக்குறளை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.